டூன்ஸ். நம்ம ஒன்றர் கேர்ள் பிங்கி, அப்புறம் அவ ஃப்ரெண்ட் கோலு, ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள். அவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்னாச்சு? நான் உனக்கு சொல்றேன், நீ செஞ்சது தப்பு. அடே, அப்படி நான் என்ன பண்ணிட்டேன், நீ மறந்துட்டியா? நான் இன்னைக்கு வரே உன்னை பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு மொத மரியா இப்படி ஆயிருக்கு, இன்னைக்கு மொத மரியா இப்படி ஆயிருக்கு. விடு, அப்படி என்ன பெருசா ஆயிடுச்சு? ஆனா நீ என்ன விட்டுட்டு எப்படி டிஃபன் சாப்பிட போனே? உனக்கு ஒரு முறை கூடவும் ஞாபகம் வரல? ஆனா அப்படி ஒண்ணுமே இல்ல, அவங்களும் தான் என் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா உனக்கு தெரியுமே, உங்க அம்மா பண்ற தோசை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. எவ்வளவு நாள் கழிச்சு கொண்டு வந்திருக்க, எனக்கு கொடுக்கவே இல்ல. அட கடவுளே, அவங்களுக்கும் தான் எங்க அம்மா செஞ்ச தோசை ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் சிங்கியும் குட்டுவும் என்ன கூப்பிட்டாங்க. நாங்க பேசிக்கிட்டு சாப்பிடும் போது தோசை தீந்து போனது எங்களுக்கு தெரியவே இல்லை. இதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப அவங்க தான் உன் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கிட்டயே பேசி என்கிட்ட பேசாத. அப்படி ஏன் நீ பேசுற? அடுத்த முறை நான் மறுபடியும் கொண்டு வருவேன் இல்ல? எனக்கு அடுத்த முறை வேண்டாம். நீ என்ன விட்டுட்டு டிஃபன் சாப்பிட ஏன் போன? நீ என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லையா? பை. நீ ஏன் இவ்வளவு கோவப்படுற? ஒரு முறை நான் தரலன்னா என்ன கெட்டு போச்சு? சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உனக்கு எல்லாத்தையும் தான் ஷேர் பண்றேன் இல்லையா? அதுதானே, இன்னைக்கு உனக்கு என்னாச்சு? உனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வந்துடுச்சு, பழைய ஃப்ரெண்ட மறந்துட்ட. ரொம்ப சண்டை போட்டாங்க. அப்புறம் மூஞ்ச கடு கடுன்னு வச்சுட்டு தனித்தனி பெஞ்சில உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. கோலு பின்னாடி பெஞ்சில, பிங்கி முன்னாடி பெஞ்சில. அட, என்னாச்சு? நீயும் பிங்கியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே, இன்னைக்கு தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? விடு, அவ ரொம்ப மோசமானவ. அவளுக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்க இல்ல, பழைய ஃப்ரெண்ட்ஸ யார் ஞாபகம் வச்சுப்பா? விட, சின்ன விஷயத்தை ஏன் இவ்வளவு பெருசு பண்ற? எனக்கு இந்த விஷயத்தை பத்தி எதுவும் பேச வேண்டாம். உனக்கு இத பத்தி பேசணும்னா நான் வேற எங்கேயாவது போய் உட்காந்துக்கிறேன். நீ ரொம்ப பிடிவாதக்கார. சரி விடு, சாரி. இனி நான் இந்த பிங்கி கிட்ட எப்போதும் பேச மாட்டேன். அட பிங்கி, என்னாச்சு, ஏன் இவ்வளவு கோபமா இருக்க? இந்த கோலி லூசுக்கு பாடம் கத்து கொடுக்கணும், ரொம்ப மோசமா நடந்துக்கிற. அட, ஏன் இவ்வளவு கோவப்படுற, என்னாச்சு? விடுப்பா, எனக்கு இந்த விஷயமா பேசவே வேண்டாம். நான் இனி இந்த கோலுவோட பேசவே மாட்டேன். இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி முழு ஸ்கூலுக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு அவங்களுக்குள்ள சண்டை வந்துடுச்சு. அதனால ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் கோபமா இருக்காங்க, பேச கூட மாட்டேங்கிறாங்க. ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்ததும் ரெண்டு பேரும் கிரவுண்டுக்கு விளையாட போறாங்க. ஆனா அங்கேயும் அவங்களுக்குள்ள பெரிய சண்டை. பிங்கி இங்க விளையாடினா நான் இங்க விளையாட மாட்டேன். அட கடவுளே, உங்க ரெண்டு பேர் சண்டையும் நிறுத்துங்களே. இல்ல இல்ல, இங்க கோலு விளையாடினா நான் என் வீட்டுக்கு போறேன். ஒரு காரியம் பண்ணலாம், ரெண்டு பேரையும் தனித்தனி டீம்ல பிரிச்சிடலாம். ஒன்னு பிங்கியோட டீம், இன்னொன்னு கோலுவோட டீம். சரி வாங்க, டக் ஆஃப் வார் விளையாடலாம். ஆமா, இது ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் டக் ஆஃப் வார் விளையாடுறதுல பிஸி ஆயிட்டாங்க. அதுல பிங்கி ஜெயிச்சிடுறா. கோலுவுக்கு இன்னும் கோபம் வருது. அவன் கோபத்துல வீட்டுக்கு போறான். ஏ, கோலு மற்றும் ராஜு டீம் தோத்து போச்சு. அடுத்த நாள் டீச்சர் கிளாஸுக்கு வராங்க. அங்க ஃபேன்சி டிரஸ் காம்படிஷன் அனௌன்ஸ் பண்றாங்க. ஹலோ குழந்தைகளே, நீங்க எப்ப பாரு படிச்சுக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? உங்க மைண்டுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கணும்னு ஸ்கூல் உங்க எல்லாருக்காகவும் ஃபேன்சி டிரஸ் காம்படிஷனை வச்சிருக்காங்க. அட சூப்பர், இது ரொம்ப நல்ல விஷயம். படிப்பிலேந்து விடுதலை. இன்னைக்கு சாட்டர்டே, நாளைக்கு சண்டே.
ரெண்டு நாள்ல தயார் பண்ணுங்க. யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புறீங்களோ எல்லா குழந்தைகளும் மண்டே தயாராயிட்டு வாங்க. அனௌன்ஸ்மெண்ட் செஞ்சுட்டு டீச்சர் அங்கேருந்து போயிட்டாங்க. குழந்தைங்க ஒத்துருக்கு ஒத்துரு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. எல்லாரும் எந்தெந்த டிரெஸ் போட்டுக்கறதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் மாங்காய் டிரெஸ் போட்டுப்பேன், எல்லாரையும் சிரிக்க வைப்பேன். நான் ஒன்றரை கேளா டிரெஸ் போட்டுப்பேன், எல்லாருக்கும் முன்னாடியும் வீரமான பெண்ணா நிப்பேன். நான் பைலட் ஆவேன், அப்புறம் காத்துல பறப்பேன். நான் மம்மியோட புடவை கட்டிப்பேன், மம்மி மாதிரி ஆக்டிங் பண்ணுவேன். பெங்கி, நீ என்ன டிரெஸ் போட்டுக்க போற? நான் இன்னும் டிசைட் பண்ணல. நான் என்ன யோசிக்கிறேன்னா, அதாவது ராஜு பின்னாடி பெஞ்சுக்கு வந்தான். அமைதியா உட்கார்ந்து இருக்கிற கோலுவ கேட்டான். கோலு, நீ என்ன போட்டுக்க போற? இல்லடா, எனக்கு எதுவுமே பிடிக்கல, நான் பார்ட்டிசிபேட் பண்ண போறது இல்ல. எல்லா குழந்தைகளும் தனித்தனியா பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா கோலுவும் பிங்கியும் ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் கோவமா இருந்தாங்க. ராஜு எல்லாரோடையும் சேர்ந்து பிங்கி கிட்ட பேச வந்தான். உனக்கு தெரியுமா, கோலு இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணல. பிங்கி இத கேட்டுட்டு வித்தியாசமா இருந்தது. அவ உடனே கோலு கிட்ட வந்தா. அவங்கிட்ட கேட்டா, நீ ஏன் இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணல கோலு? என்னோட நல்ல ஃப்ரெண்டு மனசு வருத்தத்துல இருக்கும்போது எனக்கு யாரு ஹெல்ப் பண்ணுவா? பிங்கி சிரிச்சிட்டா. ரெண்டு பேரும் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அட பைத்தியம், இப்படியா சேட் ஃபீல் பண்ற மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க? என்ன மன்னிச்சிடு பிங்கி, நான் இப்படி பிஹேவ் செஞ்சிருக்க கூடாது. ஆனா எனக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. என்னையும் மன்னிச்சிடு கோலு, நீ என்னோட நல்ல ஃப்ரெண்ட், அப்புறம் ரொம்ப க்ளோஸும் கூட. நான் உன்னை விட்டுட்டு டிஃபன் சாப்பிட அவங்க கூட போயிருக்க கூடாது. ஃபைனலி நீ இதை உன்னோட தப்புன்னு ஒத்துக்கிட்டியே. சரிப்பா சரி, தப்பு என்னோடதுதான், இப்பவாவது ஒத்துக்கோ. இப்ப சிரி. இத கேட்டுட்டு ரெண்டு பேரும் சிரிச்சாங்க. காம்படிஷனுக்கு தயார் செய்ய ஆரம்பிச்சாங்க. ரெண்டு பேரும் யோசிச்சாங்க, கோலுவுக்கு எந்த டிரெஸ் நல்லா இருக்கும்னு. உனக்கு என்னவா ஆகணும்னு சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னத்த சொல்றது? ஏதாவது யூனிக்கா பண்ணலாம், ஏதாவது ஸ்பெஷலா பண்ணலாம். ஆனா யூனிக்னா என்ன? யூனிக்கோட அர்த்தம் கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவிட்டிக்கு மார்க்ஸ் அதிகம் கிடைக்கும். என்னோட எல்லா பழைய டிரெஸ்ஸையும் வச்சு உனக்கு புதுசா டிரெஸ் தைக்கலாம்னு நினைக்கிறேன். கிழிஞ்ச பழைய துணி இல்லையா? ஆமா, கிழிஞ்ச பழைய துணியில நாம புது டிரெஸ் பண்ணலாம். ஆனா என்ன மாதிரி டிரெஸ்? ஏதாவது ஃபேஷனா ட்ரெண்டா பண்ணலாம். அத பார்த்துட்டு எல்லாருக்கும் தோணணும், அட நாமளும் இப்படி போட்டுக்கணும்னு. அட சூப்பர் பிங்கி, இது ரொம்ப நல்ல ஐடியா. இன்னைக்கு சாயந்தரம் உங்க வீட்டுல நம்ம டிரெஸ் தைக்கலாம், சரியா? சரி, எங்க மம்மியும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் ஸ்கூல் விட்டதும் பிங்கி வீட்டுக்கு போனாங்க. அப்புறம் பளபளப்பான கலர் துணியில சூப்பரான டிரெஸ் தயார் செஞ்சாங்க. அட சூப்பர், நீ ஹீரோ மாதிரி இருக்க ஹீரோ. டிரெஸ் போட்டுக்கிட்டு கோலு காம்படிஷனுக்கு போனான். உள்ளுக்குள்ள அவனுக்கு பயமா இருந்தது. அவனோட டர்ன் வந்ததும் அவன் ஸ்டேஜுக்கு போனான். அப்புறம் அவன் அவனோட ஸ்பீச்ச தந்தான். ஹலோ, நான் தான் கோலு, தி ஃபேஷன் பிளாகர். பழைய துணியில நான் புது டிரெஸ் தைச்சிருக்கேன். ரீசைக்கிள் மற்றும் ரீயூஸ் செய்யறது நம்ம நேச்சரோட ஈகோசிஸ்டத்தை பாதுகாக்க உதவும். தேங்க்யூ. கோலுவோட இந்த யோசனை மற்றும் ஐடியாவை பார்த்து ஜட்ஜஸ் சந்தோஷப்பட்டாங்க. கோலுவுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தாங்க. பிரைஸ் வாங்கினதும் கோலு சந்தோஷமா இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. பிங்கி அவனை பார்த்ததும் கோலு பிங்கி கிட்ட ஓடி வந்தான். Thank you so much பிங்கி, நீ இல்லனா நான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்க முடியாது. நீ என்னோட உண்மையான க்ளோஸ் ஃப்ரெண்ட். இனிமே நான் எப்போதுமே உன்கிட்ட சண்டையே போட மாட்டேன். தேங்க்ஸ் சொன்னா மட்டும் போதாது, எனக்கு பார்ட்டியும் தரணும். அப்புறம் ரெண்டு பேரும் சிரிச்சாங்க. எல்லாரும் கோலுவுக்கு கை தட்டினாங்க.
கோலுவும் பிங்கியும் சேர்ந்து ஒண்ணா வெற்றியே கொண்டாடினாங்க. Bunny Toonz. For more such amazing and fun videos, please subscribe to Bunny Toonz and press the bell icon.